வணக்கம், கவின் கோவை. இன்றைக்கி காலையில் ரொம்ப நேரத்துலேயே கிளம்பி நாங்கள் ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த போயிட்டுருக்க இடத்த பேர் வந்து தொப்தி மானஸ்டரி. தொப்தி மானஸ்டரி அப்படிங்கிறது சிக்கிம் ஒரு நாடாக உருவாகிறதுக்கு முக்கிய புள்ளி. ஆமாங்க, சிக்கிம் முதல்ல ஒரு தனி நாடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்திய சுதந்திரம் வாங்கும்போது அது மாநிலமாக மாறி இந்தியா நாட்டோடு இணைஞ்சிருக்கு. மோனஸ்டரி மோனஸ்ட்ரின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மோனஸ்ட்ரின்னு என்ன அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு விளக்கம். மாங்ஸ் அப்படின்னா புத்த குருமார்களை தான் மாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை புத்தத்துறையில் மாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாங்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய ஒரு இடத்து மோனஸ்டரின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குருகுலம் இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும், ஒரு சீனியர் இருப்பார், அதாவது ஒரு குரு இருப்பார், அதுக்கு கீழே அவங்க ஃபாலோவேர்ஸ் இருப்பாங்க, அல்லது ரெண்டு ஜூனியர்ஸ் இல்லை மூணு ஜூனியர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு பேர் தான் மோனஸ்டரின்னு சொல்லுவாங்க. இந்த தொப்தி மோனஸ்டரி அப்படிங்கிறது வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு புத்த குருவால் உருவாக்கப்பட்டது. இந்த புத்த குரு தான் வந்து சிக்கிம் நாடு அப்படின்னு இருக்கும்போது ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்தார். அவர் தேர்ந்தெடுத்த ராஜா தான் இந்த சிக்கிம் நாட்டினுடைய முதல் ராஜா. அதனால தான் வந்து சிக்கிம் மாநிலத்தினுடைய முழு வரலாறும் இந்த தொப்தி மானஸ்டரிலிருந்து தான் தொடங்கியிருக்கு. ஹாய் கவின் கோவை, நவ் வி ஆர் ட்ராவலிங் டு துப்தி, த ஓல்டஸ்ட் புத்தா மோனஸ்டரி இன் சிக்கிம். வி நீட் டு கிளைம் அரவுண்ட் 200 மீட்டர் ஹைட், தென் வி விசிட் திஸ் மோனஸ்டரி. And this is the oldest city of the Sikkim and the oldest monastery in Sikkim. இந்த கோயில் அடையக்கூடிய பாதை வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்குது, செங்குத்தானதாக இருக்குது. வயசானவங்களோ அல்லது கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுறவங்களோ ஏற முடியுமான்னு தெரில, ஆனால் முயற்சி எடுத்தால் நடக்க முடியும். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, கரடுமுரடானதும் இருக்குது. நாங்கள் ஏறும்போது ஒரு 1 ஹவர் தேவைப்பட்டுச்சுது நாங்கள் வந்து அந்த கோயிலை அடையிறதுக்கு. ஆனால் ரெண்டு பக்கம் வந்து பசுமையாக இருக்குது, வெயிலோட தாக்கம் இல்லை, நம்ம நடக்கிறதோடைய களைப்பு மட்டும்தான் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட இந்த தொப்தி மானஸ்டரியை நாங்கள் ரீச் பண்ண போகிறோங்க. இந்த படிக்கட்டுகள் மூலமாக நாங்கள் ஏறினா அந்த தொப்தி மானஸ்டரியை பார்க்க முடியும். இந்த தொப்தி மானஸ்டரியை வந்து நிறுவனதில் முக்கியமாக 3 லாமாக்கள் வந்து பங்கு வச்சுருக்காங்க. அந்த 3 லாமாக்களுடைய அழகிய சிற்பங்கள் தான் வந்து இந்த மானஸ்டரியுடைய பில்டிங்குள்ளே இருக்குது. இதில் என்ன நம்மளுக்கு சாதகம் இல்லாத விஷயம் அப்படின்னா, இந்த மானஸ்டரிக்கு உள்ளே வந்து உள்புறமாக கேமராவோ அல்லது மொபைல் ஃபோனோ அலவுடு கிடையாது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கக்கூடிய லாமாவிட்ட வந்து நம்ம அக்சஸ் வாங்கிட்டு தான் உள்ளே நுழைய முடியும். அப்படி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. இப்போ நம்ம இந்த மானஸ்டரியுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய சிற்பங்களையோ ஓவியங்களையோ தான் நம்ம பார்க்க முடியும். அதை பற்றி நம்ம பார்த்தனாலே ஒரு மனதாக இருக்கும். தொப்தி மோனஸ்டரி உருவாக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் வந்து மீத 4 மோனஸ்டரிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பவும் உயிர்ப்பித்து இருக்கக்கூடிய ஒரே மானஸ்டரி தொப்தி மானஸ்டரி தான். மீத உள்ள 3களும் வந்து இயற்கை சீற்றங்களாலோ அல்லது படையெடுப்பினாலோ அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இந்த மானஸ்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகி சிற்பங்களும் கலைநயமான ஓவியங்களும் அந்த 3 லாமாக்களால் வடிவமைக்கப்பட்டது தான். இது எல்லாமே இயற்கையான சாயங்கள் மூலமாக அந்த காலத்தில் வந்து வர்ணம் பூசப்பட்டு இருக்கு. இந்த மானஸ்டரியோடைய உயரம் வந்து 7000 அடி உயரத்தில் இருக்குது. ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரியே 1 மணி நேரம் நம்ம நடைப்பயணம் செய்ய வேண்டியிருக்கும் கீழ்ப்பகுதியிலிருந்து. எவ்வளோ அழகான ஓவியங்கள் பாருங்கள். இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்ணங்களும் வந்து செடிகள், பூக்கள், அப்புறம் நார்கள், இது போல் வேறு வேறு இடங்களில் இருந்து இயற்கையாகவே பெறப்பட்ட வர்ணங்களாக இருக்குது. இந்த கட்டிடம் முழுசும் வந்து 2 பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க, கீழ்த்தளமாகவும் மேல்தளமாகவும் பிரிச்சுருக்காங்க. கீழ்த்தளம் வந்து பொதுவான மக்களுக்கு உண்டான வழிபாட்டு தலங்களாக இருக்குது. மேல் பகுதியில் வந்து இந்த புத்த மதம் சார்ந்த புக்ஸஸ் நிறையா இருக்குது.
ரொம்ப பழமையான புத்தகங்கள் இருக்குது, அந்த லாமாக்களால் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டோம் பகுதி இருக்குது, அதுதான் வந்து நம்முடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய உச்சி பகுதி மாதிரி. இது ஒரு ஸ்கொயர் பில்டிங் தான், இந்த ஸ்கொயர் பில்டிங் சின்னதாக தான் இருக்குது, குளிர்காலங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு திக்னஸ் இருக்கும் போல இருக்குது சுவர்களுக்கு. இந்த தொப்பி மானஸ்டிக்கு முன்னாடி ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு தூபம் இருக்குது. அந்த தூபம் அப்படின்னா நம்ம ஊரில் சாம்பிராணி புகையோ ஊதுபத்தியோ பயன்படுத்துகிற மாதிரி, இங்கே பைன் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை உடைச்சி அது பசுமை காயாமல் இருக்கும்போது அந்த தூபத்துக்கு உள்ளே வச்சு எரிக்குவாங்க. அந்த எரிக்கும்போது அந்த பைன் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நறுமணம் வந்து புகையாக மாறி அந்த கோயிலையும் கோயில் இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியும் வந்து ஒரு பக்திமய கமலற மாதிரி வந்து ஒரு நறுமணமாக வீசுகிற மாதிரி புகையாக சொல்லிருக்கும். அந்த புகையை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை தூண்டுறதா இவங்க நம்புகிறாங்க. அதனால் இந்த கோயில் மட்டும் கிடையாதுங்க, சிக்கிமில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்லையும் இதே போல் பைன் மரத்தினால் எரித்து புகை கொடுக்கக்கூடிய தூபங்களை நிறையா பார்க்க முடியும். இது சைனாவிலையும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சைனாவிலையும் இது போன்ற நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கட்டடம் அப்படிங்கிறது வந்து இந்த தொப்தி மானஸ்டரியை உருவாக்கப்பட்ட புத்த குருவுக்காக கட்டப்பட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்த முதல் பில்டிங்கில் வந்து புத்தர் இருப்பார். நம்ம சிக்கியில் பார்க்கக்கூடிய எல்லா புத்தர்களும் வந்து நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய ஒரு புத்த சிலைகளை போல் இல்லை, அவங்களுடைய முகங்களில் வந்து மீசை இருக்குது. நம்ம மீசையோட புத்தர் எப்பவுமே பார்த்தது இல்லை, அதனால் பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புதுமையாக இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க, தங்க நிறத்தில் வந்து புத்தரை வரைஞ்சி அதில் வந்து மீசையோடு இருக்கார் புத்தர். அது முதல் பில்டிங்கில். இந்த இரண்டாவது பில்டிங்கில் வந்து இந்த மடாலயத்தை உருவாக்கின குருவோடைய பில்டிங்காக வச்சுருக்காங்க, அது அந்த புத்த குருவுக்காகவே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன அளவில் இருக்குது, அந்த முதல் பில்டிங் அளவுக்கு பெரியதாக இல்லை.